அந்தரங்க கேள்விகளும் அர்த்தமுள்ள பதில்களும். ஆண் உறுப்பு சிறுத்தும் துவண்டும் போகிறதா? விரைவில் விந்து நழுவுகிறதா? விந்து நீர்த்து போகிறதா? உயிரணுக்களில் உயிர்ப்பு இல்லையா? விதையில் அடைப்பு ஏற்பட்டு உயிரணுக்கள் இல்லாமல் போயிற்றா? விதையில் நீர் கட்டி இருக்கிறதா? உயிரணுக்களில் வால் பகுதி இல்லையா? ஆண் உறுப்பு எழுச்சி வரவில்லையா? ஆண்களுக்கு ஹார்மோன் பற்றாக்குறையா? உடல் உறவில் அதிக நேரம் ஈடுபட முடியவில்லையா? சர்க்கரை நோயால் ஆண்மை குறைவா? கவலையே வேண்டாம். உங்களின் அத்தனை அந்தரங்க பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரே இடத்தில். நினைவில் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. உங்களது தாம்பத்திய சிக்கலுக்கான பரிசோதனைகளும் மருத்துவமும் எங்களின் சென்னை சித்த வைத்திய சாலையில் மட்டுமே கிடைக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல கேள்வி வினாக்களை எடுத்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் முழுமையான பதில்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம குழந்தையின்மை பிரச்சனைகள், ஆன்மீகுறை என்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வுகள் வழக்கம் போல் எவ்வாறு கொடுக்கப்படுகிறது, மக்களுடைய எண்ணங்கள் என்ன, மக்கள் படக்கூடிய வேதனைகள் என்னென்ன, பிரச்சனைகளில் என்னென்ன, நோய்களில் எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க என்பதை பார்க்கும் பொழுது ஆண்மை குறைவு என்றால் என்ன, குழந்தையின்மை என்பது என்ன, ரெண்டு ஒன்றா ஆண்களை பொறுத்தவரை? ஒரு குழந்தையின்மை என்று வந்தாலே அது ஆணும் பெண்ணு ரெண்டுமே கலந்த விஷயம் இல்லையா? அப்போ ஆணுக்கு என்ன பிரச்சனையினால் ஆண்மை குறை ஏற்பட்டு குழந்தையின்மை பாதிக்குதா, இல்லை குழந்தையின்மை பாதிப்பு ஏற்பட்ட பிறகு ஆண்மை குறை பாதிப்பு ஏற்படுதா? ஆண்மை குறை பாதிப்புகள் எப்படி தெரியும், குழந்தையின்மை பாதிப்பு எப்படி தெரியும் ஆண்களை பொறுத்தவரை? அந்த ஆண்களை வந்து என்னென்ன வகையில் அவர்களுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், ஆண்மை குறைவால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வாறு அவர்களுக்கு நம்ம சிகிச்சை மேற்கொள்வது, ஒன்றுமே இல்லை, உணர்வுகள் இல்லை, உயிரணுக்கள் இல்லை, எதுவுமே செய்ய முடியாது என்று எல்லா மருத்துவர்களும் கைவிடப்பட்ட பிறகும் நம்முடைய ஆன்டி சாலையில் இன்றைக்கி நிறைய மக்கள் குழந்தை உண்டாக போகிறாங்க. ஒரு அழைப்பை, முதல் அழைப்பை நம்ம அன்புடன் வரவேற்போம். ஹலோ டாக்டர், குட் ஈவினிங். டாக்டர் குட் ஈவினிங், சொல்லுங்க சார். குட் ஈவினிங். உடனே விந்து மூந்துது இல்லையா? தேவைப்பட்டா இல்லன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ப்ராஸ்டேட்ல. அடுத்தால டெஸ்டிஸில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா பார்க்கணும். விதையில் சுகர் இது இருக்கா பார்த்தீங்களா? பிளட் சுகர் இல்லைங்க டாக்டர். ஆ, இது இருக்குது, அதாவது ஸ்டோன் இருக்குது கிட்னியில். என்னது ஸ்டோன்? ஸ்டோன் கிட்னியில் இருக்குது. சரி, ஸ்டோனா? கிட்னி ஸ்டோன். அதனால் இது ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ப்ராஸ்டேட் தான் பார்க்கணும் மெயினாக. இந்த ஆண்மகுறை பண்ணுறது இருக்கு என்ன காரணத்தினால வருதுனோ ஹார்மோன் டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துருங்க மெயினாக. ஹார்மோன் டெஸ்ட், மேல் ஹார்மோன், மேல் ஹார்மோன் டெஸ்ட் ஒன்று சொல்லணும். ஓகே டாக்டர். அடுத்தால வந்து செக்ஸுவல் அந்த ஆர்கன் இருக்கு பார்த்தீங்களா, ஆணுறுப்பு, விதை, கிட்னி. எஸ் டாக்டர். ஆமாம், அதனுடைய அப்டமன் வித் டெஸ்டி ஸ்கேன் ஒன்று, பினைல் டாப்லெட் ஸ்கேன் வந்து நீங்கள் சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட எப்போது முடியுமா பாருங்கள், இல்லை அங்கே எடுத்து பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் காப்பியும் அனுப்பி வைங்க. ஓகே டாக்டர். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விந்து முந்துதல் என்ன காரணங்கள், அது ஒரு காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது. மன அழுத்தத்தினால கூட சிலங்களில் விந்து முந்தலாம். உடலுறு பண்ணும்போது விந்து முந்துதுன்னா மன அழுத்தத்தின் காரணமாக கூட விந்து முந்தலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏஜ் ஆக ஆக கூட, திருமணம் முடிந்த பிறகு, குழந்தைகள் உண்டான பிறகும், வயது கொஞ்சம் ஆக ஆக அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்.
இல்லை ஓவரான ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கிறனால, அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, சரியான முறையில் ஓய்வில்லை, உறக்கம் இல்லை, தேவையில்லாமல் குழப்பங்கள், போராட்டங்கள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாக தான் நிறைய பேருக்கு இன்றைக்கு காலகட்டத்தில். எவ்வளவு பணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். ஒரு அழைப்பை நம்ம அடுத்த அழைப்பை பார்ப்போம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். எங்கேருந்து? திருநெல்வேலி. உங்கள் பேர் என்ன சார்? சுந்தர் சார். சொல்லுங்கள் மிஸ்டர் சுந்தர். சார், என்னோட எனக்கு வந்து தாம்பத்தியத்தில் வந்து சீக்கிரமாக வந்து விழுந்து வந்துடுது சார். வயது என்னாவது? வயது 30 சார். நேற்று பேசுனீங்களேன்ட்ட? இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட்டு பேசுகிறேன். சார் சார், இப்போ விந்து என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. எனக்கு வந்து சீக்கிரமாக வெளியாகிறது சார். வந்து எத்தனை நிமிஷம் விந்து வருது? எத்தனை நிமிஷத்தில்? ஒரு செகண்டு 2 வெளியே ஆகிருது சார். உடம்பு பலகீனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. எதுவும் மருந்துகள் எதுவும் பயன்படுத்தினீங்களா யார்ட்டையாவது? எதுவுமே யூஸ் பண்ணல சார், இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அதுவும் போய் என்னோடய ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அது உறுப்பினுடைய வளர்ச்சியெல்லாம் அதிகப்படுத்த முடியாது. சரி சார், சரி. அந்த உறுப்பினுடைய எழுச்சியை வந்து இப்போ அந்த பலூன் ஊதுனம் பார்த்தீங்களா? ஆமாம். பலூன் ஊதுனா என்ன ஆகும்? பலூன் காற்று ஊதுனா, பலூனில் காற்று ஊதுனா என்ன ஆகும்? ஃபஸ்ட் அந்த காற்று, போதுமான காற்று உள்ளே இருந்தால் பலூன் பெருசாகுது இல்லையா? ஆமாம் சார். அதுபோல் உள்ள ரத்த ஓட்டம் எதுவும் சரியாக இருக்கா நம்ம பார்க்கறதுக்கு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். சரிங்க சார். ஆமாம். குழந்தைங்களாம் இருக்கா? குழந்தை இல்லை சார் எனக்கு. ஆ, குழந்தைகள் இல்லை. ஆமாம், நான் இங்கே சென்னை டீனர் தான் இருக்கேன். என்ன சொந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தான். அப்படியா? பாளையங்கோட்டை கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜில் படித்து முடித்து கிளினிக் வச்சுருக்கேன். மேற்கொண்டு பரிசோதனை பண்ணி பார்த்து தான் சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு எப்போது நீங்கள் வசதிப்படும் போது வந்து பாருங்கள். சரிங்க சார். குழந்தையின் மீக்கு சேர்த்து பார்த்துடலாம். சரியா? சரிங்க சார், சரிங்க. என்னோட மொபைல் நம்பர் கீழே இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஓகே சார், ஓகே சார். அழைத்த மிக்க நன்றி. அதாவது விந்து முந்துதல் என்ன காரணம் சொன்ன பார்த்தீங்களா? மன அழுத்தம். மன அழுத்தம், மனதளவில் போராட்டம், உணவுகள். இந்த காலகட்டத்தில் சரியில்லாமல் இருக்குது, உணவுகளே சரியில்லை. உணவுகள் சரியில்லை, உறக்கம் இல்லை, உணர்வுகள் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, போராட்டமாக இருக்கிறது. மனைவியுடன் போராட்டம், குழந்தையுடன் போராட்டம். எப்படி வாழ்வாதாரத்தை நடத்தணும், நடத்த வேண்டும், நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு போராட்டம் தான். அப்போ போராட்டமான அந்த உலகில் இருக்கும் பொழுது செக்ஸுவல் பிரச்சனையும் ஒரு மன போராட்டமாக தான் மாறிக்கொண்டிருக்கும் சொல்லும் பொழுது ஒரு அழைப்பை நம்ம வரவேற்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் ஜே ஜான்சன், BSMS பேசுகிறேன், சொல்லுங்க சார். நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். நாங்கள் நைட்டு தூங்கும்போது பீனஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிடுது சார். பீனஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லையா? ஆமாம் சார், நைட்டு தூங்கும்போது. அது டெய்லி போயிட்டுருக்கா? இல்லை சார், இன்றைக்காச்சும் வீக்லி தான் சார். வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போகலாம், டெய்லி போயிடக்கூடாது. அப்படி போனால் என்ன சார், என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? டெய்லி போகுதுன்னா உடம்பு பலகீனம் ஆயிடும் இல்லையா? ஆமாம் சார். டெய்லி விந்து போனால் என்ன ஆகும்? உடம்பு குறைஞ்சிடணும். ஆ, விந்து குறையும்ல, விந்து சுரக்கணும். சரி சார். விந்து சுரக்கு, எஜ்ஜி சுரக்கணும் மாதிரி விந்து சுரக்கும் தம்பி, ரத்தம் ஓடுற மாதிரி. சரி சார். ஆனால் விந்து சுரக்கக்கூடிய உணவுகள் இப்போ போதுமான அளவு இல்லை. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவில் எங்கேயுமே கிடையாது. அந்த ஆணுறுப்பு வந்து முக்கியமான ஒன்று ஆண்களை பொறுத்தவரை. அதே மாதிரி பெண்களுக்கு உள்ள பெண்மைகளும் அது முக்கியமான ஒரு அங்கங்கள். அந்த இடங்களில் உள்ள பாதிப்புகளே ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஆகியிருக்கோம். அதனால் அந்த இடங்களில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்போ நம்ம கவனிச்சுட்டு மேற்கொண்டு அதுக்கு ஒரு வைத்திய முறைகளை சரியான முறையில் பண்ணாமல் விட்டோம்னா பின்னால் நமக்கு அது ஒரு பெரிய ஆபத்தாகவும் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதா? ஓகே சார். திருமணம் நடத்துறதுக்கு முன்னால், திருமணம் முடிவதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், பரிசோதனை செய்து பார்த்து வரணும். புரியுதா? ஓகே சார். என்ன நிலையில் நம்ம இருக்கிறோம், என்ன கண்டிஷன் நம்ம உடம்பு இருக்கு. சரி சார். நம்ம திருமணம் முடியலன்னோ? இல்லை சார், இல்லை சார். ஆ, திருமணத்திற்கு முன்னால் முழுமையான செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட பரிசோதனைகள் நம்முடைய வைத்தியசாலையில் பண்ணப்படுது. புரியுதா? ஓகே சார். அதை பண்ணி பார்த்த பிறகு அப்புறம் திருமணம் செய்யணும். ஓகே சார். தேவையில்லாமல் இன்னொரு பெண்ணை நம்ம திருமணம், ஒரு பெண்ணை செஞ்சு அதை திருமணம் பண்ணி அப்படி தான் வர்றாங்க ஏன்ட்ட. எல்லாம் டைவர்ஸ் ஆகி போயிட்டாங்க டாக்டர், ஒய்ஃபு விட்டு போயிட்டாங்க. அது தேவையில்லாமல் ஒரு சங்கடம் ஏற்படுது இல்லையா? ஆமாம் சார். ஆ, தேவையில்லாமல் சங்கடம் ஏற்பட்டு நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு அவமானம், நம்ம கூட இருந்த சகோதரர்களுக்கு ஒரு கேவலமான சூழ்நிலாம் ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நடத்துவதற்கு நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், நம்ம என்ன நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்பது தெரியாமல் தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம தேவையில்லாமல் சங்கடப்படுத்தி தான் நம்ம நல்லா இருக்கிறதா சுற்றி இன்னொரு குடும்பத்தை பிடிச்சி கெடுக்கிறது.
இன்னொரு பெண்ணு பிடிச்சி கிடக்குறது. நமக்கு இங்கே உடலுறவு இல்லைன்னு தெரியும். ஒன்று அப்படியே உடலுறவு பண்ணி பார்க்குறாங்க, காதலியோட உடலுறவு, அடுத்தால வேற யார்ட்டையாவது பாலியல் பெண்கள் உடலுறவு செஞ்சு பார்க்கணும், பாலியல் பெண்களையும் அனுப்பி வச்சுருக்காங்க. இப்படி சென்னையில் டீனரில் டாக்டர் ஜான்ஸ் இருக்காங்களே, நீங்கள் பார்த்துட்டு என்ன பைசா நீ கொடுத்து பைசா வேண்டாம் போப்பா, எனக்கு இந்த 200 ரூபா 300 வேண்டாம் போ, நல்லாவே செய்யலை, ஒன்றுமே செய்யலையே, சும்மா தொட்டு செயலை தொட்டுன்னு வந்து இந்தப்பா இந்த போப்பா நீ இந்த பத்த பக்கமே என்ன வராத, அவட்ட மருந்து சாப்பிட்டுன்னு வந்து முடிஞ்சால் பண்ணியில் வராதப்ப அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாலியல் பெண்கள்கிட்ட அந்த பெண்களை வந்து என்ன தொழில் செய்கிறாங்களோ அது ரெண்டாவது விஷயம். அதுக்கு வந்து தவறு செய்யாத மனிதர்கள் உலகத்தில் யார் இருக்கா, ஒருத்தர் இருக்காங்களா? ஒருத்தர் இல்லை. எது எது அது பாட்டுக்கு நடந்து தான் இருக்குது, இது பாட்டுக்கு இது நட போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதிரி அந்த பாலியல் பெண்களே என்ன செய்கிறாங்க, அப்படி தான் டாக்டர் ஜான்ஸ் சொல்கிறாங்களே நீங்கள் இப்போ மருந்து சாப்பிட்டு பண்ணுங்கப்பா, தேவையில்லாமல் உங்க கல்யாணம் கட்டாதீங்க, அப்போ ஏன் எங்களையப்பா தொந்தரவு பண்ணுறீங்க, நாங்கள் எங்களுக்கும் அந்த சுகத்தை கொடுக்க முடியாமல் எங்களை சீண்டி விட்டு நாங்கள் வேறு எங்கேயா போய் அதனால் எங்களுக்கு வேறு நோய்கள்லாம் வந்து அந்த பெண்கள் அனுப்பிவிட்டுருக்க முடியும். நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாக காரணம். சிறு வயதில் தவறான முறையில் கனவிலும் சிறுநீரிலும் விந்து இழந்தவர்கள், ஆண் உறுப்பு சிறுத்தும் துவண்டும் போயிருத்தல், கைகால் நடுக்கம் ஏற்படுதல், விரைவில் விந்து நழுவுதல், நீர்த்து போதல், உயிரணுக்கள் குறைவாக இருத்தல், உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாமல் குழாயில் அடைப்பு ஏற்படுதல், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அடிக்கடி சிறுநீர் போவதால் ஏற்படும் உடல் பலகீனம், திருமணத்திற்கு பின்பு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருத்தல், திருமணத்திற்கு முன்பு தவறான பெண்கள் மற்றும் வயது அதிகம் உள்ள பெண்களிடம் உள்ள தொடர்பினாலும் பெண்களுக்கு மாதாந்திர வீட்டு விளக்கு சரிவர இல்லாமை, மாதாந்திர வீட்டு விளக்கின் போது வயிற்றுவலி, வெள்ளைப்படுதல், அரிப்பு, எரிச்சல், வேறு ஏதேனும் வீடி நோய் மற்றும் மன அழுத்தம் காரணமாகவும் ஆண்மை குறைவு ஏற்படும். டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 723, அட்ரஸ் நம்பர் 14/15, அக்பராபாத் செகண்ட் ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம், சென்னை, பிஹைண்ட் ஸ்ரீ ராகவேந்திரா கல்யாண மண்டபம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாபா ஸ்கூல், நியர் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். பஸ் ரூட் ஃப்ரம் சென்னை கோயம்பேட், பஸ் நம்பர் 72C அண்ட் M27, டெஸ்டினேஷன் கோடம்பாக்கம் மீனாட்சி காலேஜ். ஃபார் கான்டாக்ட் 9841059194, 9841069194, 0444-8585405. Consult the doctor and get the treatment. Hello. Hello. Yes, Dr. J. Johnson. ஆ சொல்லுங்க. வயிறு வலிக்குதுங்க சார். சார் நான் இது என்னது ஒரு வாரம் இருக்க முடியலன்னா வலிக்குதுங்க சார். வயிறு வலிக்குதா? ஆமாம் சார், கீழேங்க சார். ஓ கீழே வலிக்குது, கீழே சிங்கக்குட்டி வலிக்கு. சரி சரி சரி, நான் பார்த்துக்கலாம், விடுங்க கவலைப்படாங்க, நேரடியாக வந்து பாருங்க தம்பி, பார்த்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரியும் உள்ள என்னத்தினால வந்து அந்த குருவிகள். ஒரு தொலைக்காட்சியில் சொன்னாங்களேன்ட்ட டாக்டர், குருவி மைனக்குருவி வலிக்கிட்டாட்டுன்னு சொன்னாங்களே. மைனக்குருவின்னா என்னது? ஆண் குருவி இல்லை, ஆண் குருவின்னா ஆண் குறி, ஆண் குறி தான் தம்பி, ஆண் குருவின்னு சொல்லிட்டாப்புல, ஆண் குறி, ஆண் குறிக்கு ஆண் குருவி மைனா குருவி. அது கீழே ரெண்டு விதைகள் வலிக்கும் சில நேரத்தில், விதை வலிக்குன்னா விதையில் ஃபால்ட்டுன்னு அர்த்தம். கிரிக்கெட்டு விளாண்டாச்சு, எல்லாரும் பார்த்தாச்சு, பால் அடிபட்டு தான் மிச்சம், பால் அடிபட்டு தான் ஊற்றிட்டு போயிட்டு, பால் அடிபட்டுச்சு டாக்டர், நாங்கள் தோத்துட்டோம் ஆனால் ஊற்றிட்டு போயிட்டு, விதையில் அடிபட்டுச்சு எல்லாம் போச்சு, விதை வலிக்குது, இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சோம் ஸ்டைலாக, அது செக்ஸுவாக தெரியறதுக்கு, அந்த டெம்பரை தெரியும் ஃப்ரெண்டில், ஜீன்ஸ் ஃப்ரெண்ட் போட்டால் அது டெம்பரை தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே விதை அடிபடுது அது ஒரு காரணம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விதையில் அழுத்திடுறாங்க அது ஒரு காரணம், அடுத்தால சைக்கிளிங் எக்ஸசைஸ் தேவையில்லாமல் ரொம்ப டஃப்பாக, டூ வீலரில் ஸ்பீடு பிரேக்கரில் அதுலேருந்து ஏறி இறங்கி டம்மு டம்முன்னு விழுது, அங்கே ஒரு அடி, அடுத்தால ஃபோர் வீலரில் பெல்ட்டு போடாமல் திடீர்ந்தால் விழுது, எல்லாம் ஒரு காரணங்கள். விதைகள் அடிபடுறதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது. விதையை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த டாக்டர்களெல்லாம் ஆங்கில மருத்துவர்கள், MBBS, DMRD படித்தவங்க டாக்டர், ரேடியாலஜிஸ்ட்,
மருத்துவருடைய நாலேஜு பிரகாரம் தான் நம்முடைய மருந்துகள் கொடுக்கப்படுது. மாறாக டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் கார்டியோ சர்ஜன் அட்வைஸ் வாங்குகிறோம் அப்படி சொல்லும் பொழுது ஒரு அழைப்பு வருது. பாவம். ஹலோ. ஹலோ. எஸ் எஸ் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. புரியுது புரியுதுங்களா? ஆ கேட்குது. எனக்கு ஏஜ் வந்து 30. சரி. பண்ணால் கொஞ்ச நேரத்தில் வந்துடுது, 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட இருக்கிறது இல்லை. ஓ, பண்ணும்போது வந்து 2 நிமிஷத்தில் வந்துடுது இல்லையா? ஆமாம்மாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்குறீங்களோ? ஆமாம்மா, கண்டிப்பாங்க. அதுக்கு பரிசோதனை செய்து பார்த்து உள்ள அந்த ஆர்கன் இருக்கு பார்த்தீங்களா, ஆணுறுப்பு விதைகள், ஆமாம்மாங்க, அதில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா நம்ம கண்டுபிடிச்சு மருந்து எடுக்கணும். ரொம்ப நன்றி சார், வணக்கம். ஆண் உறுப்பு சிறுத்தும் துவண்டும் போகிறதா? விரைவில் விந்து நழுவுகிறதா? விந்து நீர்த்து போகிறதா? உயிரணுக்களில் உயிர்ப்பு இல்லையா? விதையில் அடைப்பு ஏற்பட்டு உயிரணுக்கள் இல்லாமல் போயிற்றா? விதையில் நீர்க்கட்டி இருக்கிறதா? உயிரணுக்களில் வால் பகுதி இல்லையா? ஆண் உறுப்பு எழுச்சி வரவில்லையா? ஆண்களுக்கு ஹார்மோன் பற்றாக்குறையா? உடல் உறவில் அதிக நேரம் ஈடுபட முடியவில்லையா? சர்க்கரை நோயால் ஆண்மை குறைவா? கவலையே வேண்டாம். உங்களின் அத்தனை அந்தரங்க பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரே இடத்தில். நினைவில் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. உங்களது தாம்பத்திய சிக்கலுக்கான பரிசோதனைகளும் மருத்துவமும் எங்களின் சென்னை சித்த வைத்திய சாலையில் மட்டுமே கிடைக்கும். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். ஆ சொல்லுங்க சார். நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். எனக்கு 30 ஆகுது சார். ஆகட்டும் ஆகட்டும், சொல்லுங்க சார். நானும் என்னோட தம்பியும் அவரோட இதை வந்து நான் சாப்பிட்றேன் சார். இதனால ஒன்றும் தப்பு வராது சார். யார், உங்க தம்பிய? உங்க தம்பி இதையா? ஆமா சார். நீங்க கட்டு போன பிறகு உங்க தம்பி பிடிச்சி கெடுத்துறது இல்லையா? என்ன சார்? இல்ல, உங்க தம்பியே, உங்க தம்பியே தானே செய்றீங்க? ஆமா சார். ஆமா, அது ஏன் அந்த பழக்கத்துல போயிட்டு இருக்கீங்க? அது ரெண்டு பேருமே அந்த மாதிரி செஞ்சறோம் சார், மூடு வரையில. அப்படியே அது சரிபட்டு வராத. நம்ம நீங்க நேரா வரணும், ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. எந்த நிலையில போயிட்டு இருக்கீங்க பாத்துறலாம், வாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. வாங்க தம்பி. ஆமா பாருங்க தம்பி, தம்பி சபிக்கிறாங்களா? என்ன நிலையில போயிட்டு படிக்கிற பையங்களே ரொம்ப தெரியல. எப்படி தான் கெடுத்து போதான்னு தம்பி பிடிச்சி கெடுத்துட்டு. அப்போ நிறைய பேர் நைட் நேரங்களில் கூட ஃப்ரெண்ட்ஸுகளில் தூங்கக்கூடாது, கவனமாக இருந்துங்க. டவுசர் பேண்ட்டு கலண்டே இருக்கும், கலண்டுனாலே கோமோசெக்ஸு தயாராகிறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கள்ல, ஹாஸ்டலில் ஹாஸ்டலில் சென்னைங்களில் அம்மா அப்பா வேலையில் இருப்பாங்க, நைட்டு தனியாக படுக்க வச்சுருவாங்க பையங்களை, அண்ணன் தம்பிகளை. அந்த நேரம் டவுசர்களை கட்டியே இருப்பாங்கன்னா ஏதாவது வேலை நடக்கும் போதுன்னு அர்த்தம், தெரியுதா? நீ காலகட்டத்தில் கெடுதலுக்கு நிறைய வழிகள் இருக்கு இல்லையா? செல்ஃபோனில் படம், செக்ஸ் படம், அடுத்தவங்க குளிக்கிறது பார்க்குறது, அடுத்தவங்க வந்து ட்ரெஸ்ஸு கழட்டும் போய் பார்க்குறது, அடுத்தால வண்டியில் போகும்போது ஏதாவது தெரியுதான் பார்க்குறது, எல்லாமே ஒரு காம கண்ணோட்டத்தான் போயிட்டுருக்கு. அந்த வகையில் தான் மேற்கு வங்காளத்தில் காமகரன்றது ஒரு தவறான செயல் நடந்துச்சு. 72 ஒரு சிஸ்டருக்கு. அப்போ எப்படி ஒரு கேவலமான அவலமான சூழ்நிலை நம்ம நாடு தள்ளப்பட்டிருக்கணும், நீங்கள் நட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண் குழந்தைகள் பெண் பிள்ளை வைத்திருக்கு, ரொம்ப கவனமாக இருந்துங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்த அழைப்பை பாப். ஹலோ சார். வணக்கம், டாக்டர் ஜான்சன் சார். திருநெல்வேலியிலேருந்து செல்வன் பேசுகிறேன் சார். திருநெல்வேலிருந்து புளியம்பட்டியா? திருநெல்வேலியிலேருந்து செல்வன் பேசுகிறேன். திருநெல்வேலிருந்து? திருநெல்வேலியிலேருந்து செல்வன் பேசுகிறேன் சார். செல்வன். செல்வமா? ஆமாம் சார். சொல்லுங்கள் செல்வம், என்னாச்சு சார்? இந்த நம்ம உங்கள் எனக்கு ரெண்டு டவுட் இருக்குது சார். என்ன? ரெண்டு டவுட் இருக்குது சார். கேளுங்க, என்ன டவுட்டு சார்? இந்த வயசுக்கு மூத்த பெண்கள்கிட்ட ஃபுல்லாக அதிகமாக உடலுக்கு இருக்குமே, அது ரொம்ப ஒரு நடத்தவே இருக்குது சார். வயசானால்ட்ட போயிட்டுருக்கேன். இல்லை இல்லை, போகல. அப்படி ஒரு விதிகள் ஏற்படுறது ரொம்ப அதிகமாக, அதை நான் வந்து கட்டுப்படுத்திட்டே இருக்கேன். அதனால தான் சார். அதை நீங்கள் அதை சுவிச்சு வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்கள்கிட்ட தானே இருக்குது எல்லாம். போனீங்கன்னா கதை கிழிஞ்சிடும், மொத்த கதையும் கிழிஞ்சு போயிடும். ஆமாம் சரி சார். நம்ம அடுத்த ரெண்டாவது டவுட் வேறு என்னது? ரெண்டாவது டவுட் என்னது சார்? நீங்க போயிட்டீங்கன்னா கடைசியில ஆயுள் கிழமைல ஏன்டா நீங்க லாக் ஆகிருக்கும்? அங்க போனீங்கன்னா ஏன்டா நீங்க லாக் ஆகணும், ஏன்டா வர வேண்டியிருக்கும்?
வேற யாரு உங்களை சரி பண்ண போறான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை? அப்படி நல்ல ட்ரீட்மெண்ட் டாக்டர் ஒரு டாக்டரை சொல்லுங்க பாப்போம். சித்த மருத்துவத்துல ஒருத்தரும் கிடையாது, புரியுதா? அழைத்தமைக்கு நன்றி. ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாக காரணம். சிறு வயதில் தவறான முறையில் கனவிலும் சிறுநீரிலும் விந்து இழந்தவர்கள். ஆண் உறுப்பு சிறுத்தும் துவண்டும் போயிருத்தல், கைகால் நடுக்கம் ஏற்படுதல், விரைவில் விந்து நழுவுதல், நீர்த்து போதல், உயிரணுக்கள் குறைவாக இருத்தல், உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாமல் குழாயில் அடைப்பு ஏற்படுதல், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அடிக்கடி சிறுநீர் போவதால் ஏற்படும் உடல் பலகீனம், திருமணத்திற்கு பின்பு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருத்தல், திருமணத்திற்கு முன்பு தவறான பெண்கள் மற்றும் வயது அதிகம் உள்ள பெண்களிடம் உள்ள தொடர்பினாலும், பெண்களுக்கு மாதாந்திர வீட்டு விலக்கு சரிவர இல்லாமை, மாதாந்திர வீட்டு விலக்கின் போது வயிற்றுவலி, வெள்ளைப்படுதல், அரிப்பு, எரிச்சல், வேறு ஏதேனும் வீடி நோய் மற்றும் மன அழுத்தம் காரணமாகவும் ஆண்மை குறைவு ஏற்படும். டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 723, அட்ரஸ் நம்பர் 14/15, அக்பராபாத் செகண்ட் ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம், சென்னை, பிஹைண்ட் ஸ்ரீ ராகவேந்திரா கல்யாண மண்டபம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாபா ஸ்கூல், நியர் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். பஸ் ரூட் ஃப்ரம் சென்னை கோயம்பேட், பஸ் நம்பர் 72C அண்ட் M27. டெஸ்டினேஷன் கோடம்பாக்கம் மீனாட்சி காலேஜ். ஃபார் காண்டாக்ட் 9841059194, 9841069194, 0444-8585405. கன்சல்ட் த டாக்டர் அண்ட் கெட் த ட்ரீட்மெண்ட். மக்களுக்கு நம்ம இந்த பிறவியில் பிறந்ததுக்கு நம்ம நீ என்ன செய்தாய் நாட்டுக்கு, அப்படித்தானே? நீ என்ன செய்தாய் எனக்கா ஒரு பாடல் வரிகள் உண்டுல்ல. நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன செய்தோம்? நம்ம வாழ்கிறனால, பிறந்தனால, இருக்கிறனால, நம்ம செய்யக்கூடிய பிறவியில் இந்த பிறவி போய் நடந்ததுனால, இந்த மருத்துவத்தை படித்ததுனால, இந்த BSMS சித்தா மெடிக்கல் காலேஜில் சித்த மருத்துவம் படித்ததுனால, அரசாங்க வேலைக்கு கிடச்சி கூட போகலை. அதுதான் மெயின் பாயிண்ட். தனியார் துறையில் லீடிங்கில் வர முடியுமேனே நினச்சேன், சாதிச்சிட்டேன் வாழ்க்கையில். மக்களுக்கு சரி பண்ணியிருக்கேனப்பா, அதுக்கெல்லாம் ரிட்டன் வந்தானுமே. நியூட்டன் தேடலாதானே சொல்லுது, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை ஒன்று உண்டு. கடவுளை நேரடியாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது கடவுளுடைய இது வந்து அடுத்த ஸ்தானம் என்னது? டாக்டர். டாக்டர் இஸ் நெக்ஸ்ட் டு காட், அப்படி தானே? அப்போ கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் டாக்டர். அந்த டாக்டர் என்ற சர்வீஸ் வரும்போது, சேவை வரும்போது, மக்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு மருத்துவம் செய்கிறோம். பேசியன்ட்டு கொஞ்சம் ஹார்ட்டாக டஃப்பாக தான் பேசுவேன். அது ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினாலிட்டி அதான், என்னுடைய ஒரிஜினாலிட்டி அதான். சும்மா அந்த கும்பிடு கூனு கும்பிடா, கூளை கும்பிடா, கூளை கும்பிடு போட்டு அப்படி கூளை கும்பிடு நம்மகிட்ட கிடையாது. அந்த ஆக்டு நடிக்கிறது அதெல்லாம் வராது. அந்த மாதிரி பிறவியிலே என் தாய் என்ன வளர்க்கலை பிறக்கலை அப்படி பிறந்தவனும் கிடையாது. அதனால தான் எல்லா இடங்களையும் எல்லாத்தையும் இழந்த பிறகும் அந்தோனியார் சித்த வயசால் மருந்து எடுத்தனால மட்டும்தான் குழந்தை நிறைய பேருக்கு பிறந்திருக்கு. ஒன்று ரெண்டு குழந்தைகள் இல்லை, லட்சமோ லட்சம் எனக்கு மக்கள். கேரளா மாநிலங்களும் சரி, இந்த அரியூர் உள்ள பெங்களூர்லேருந்து சரி, தமிழ்நாட்டுடைய இதர மாவட்டங்களும் சரி, வெளியூர்லேருந்து வந்து 6 மாதம் மருந்து எடுத்தாங்க. நாவூரிலிருந்து, தூத்துக்குடியிலேருந்து அழகாக குழந்தை உண்டாயிருக்கு. இப்போ ஒரு லட்சுமணன் சகோதரர் நிறைய பேர் இருக்காங்க. தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து, மதுரையிலிருந்து, கன்னியாகுமரியிலேருந்து, திருநெல்வேலிலேருந்து, அப்படி சொல்லும் பொழுது ஒரு அழைப்பை நம்ம அன்புடன் வரவேற்போம். ஹலோ. ஹலோ. எஸ் டாக்டர் ஜான்சன். சார், திருவாரூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள். திருவாரூர் சகர் அவர்களே, உங்கள் பேர் என்ன? கந்தர் சார். என்னது, கந்தனா? ஆமாம் சார். சொல்லுங்கள் மிஸ்டர் கந்தன். எனக்கு இந்த இது ஒரு ட்ரிப்பு செஞ்சால் அதுக்கப்புறம் அந்த இது விறப்பு இல்லாமல் போகுது சார். விறப்பு செல்ப் எடுக்கலை என்ன? ஒரு செல்பிலே
டீசல் ஊத்தாம மோட்டர் ஓடுமா? இல்ல சார். ஆ விந்து அங்க ஸ்டாக் இல்லன்னு அர்த்தம். விந்து இல்லையா சார். ஸ்டாக் நம்ம ஃபில் பண்றதுக்கு டீனருக்கு வரணும். டீனருக்கா சார்? ஆ வர வேண்டியதான். திருவாரூர்னா என்ன? சென்னை வந்து என்ன சிங்கப்பூரா? இல்ல சார், இல்ல சார். ஆ எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள தான இருக்கு. ஆமா சார். யார் யாரோ வந்து மருந்து எடுத்து எல்லாம் குழந்தை பெத்து போறான், நல்ல ஜாலியா இருக்கான். ஆமா சார். திருவாரூர் சவரவரில் என்ன இருக்கு? இல்ல இல்ல சார். ஆ வந்து பார்க்க வேண்டியதானே? ஓகே பார்க்கறேன் சார். ஆ என்ன பார்க்காம நீங்க அங்க இருந்து என்ன செஞ்சிருக்கீங்க? நைட் புறப்படுங்க அப்போ. வரும்போது கையில 7500 5500 குறைய இல்லாம வந்துறாங்க. இதே சொல்லிட்டேன். என்ன காரணம்னா தேவைப்பட்டா ஸ்கேன் எடுத்து பார்ப்பேன். வந்து பீஸ் சொல்லியே நிறைய பேர் சங்கடப்பட கூடாது. ஸ்கேன் எடுத்து பார்க்கறோம், ரத்த பரிசோதனை பண்றோம். சித்த மருத்துவத்தில் யாரா பண்றாங்களா? நாடி பிடிச்சி பார்க்குறான், கையை போட்டு இப்படியே பிசைக்கிறான். சில பேர் காலை போட்டு விட அமுக்கிறான், எலும்புகளெல்லாம் முறிகிறது. அவர் என்ன பாவம் நான் அந்த பேசின அவ்வளோ பேரும் என்ன பாவம் நான் தெரியலையாப்பா. இந்த தமிழ்நாடு பிடிச்ச கேடு பார்த்தீங்களா? இந்த மக்களுடைய கேடுகள் நிலைமை என்ன? இந்த மக்கள் என்ன தான் பாவம் செஞ்சார்களோ பாவம், அவ்வளோ பேர் வைத்தியங்களை தப்பு தப்பாக பண்ணி ஒருத்தனுக்கு ஆன்லைனில் செக்ஸ் மருந்து சாப்பிட்டு அப்படியே கண்பார் மங்களா போச்சு. இங்கிட்டு போகிறது இந்த ஒரு கண்ணிலே பார்த்துருக்காப்புல, மனைவியோடு பார்க்க முடியல. இன்னொருத்தருக்கு இங்கிட்டு கண்ணு மறைஞ்சு போச்சு, இந்த கண்ணிலே பார்த்துக்கோல. என்னம்மா எங்கே இருக்க வானதி, வளரசி எங்கே இருக்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஏ மாலதி தெரியவே மாட்டேன், நீ ஒரு மருந்து தெரியாமல் சாப்பிட்டேன், என்ன மருந்து நின்று பேசுன்னு சொன்னான். அடுத்தால அப்படி எல்லாமே நின்னா பேசாமல் போயிட்டு ஒரு அழைப்பை பார்ப்போம். ஹலோ. ஹலோ சார். ஆ சொல்லுங்கம்மா. சார் நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. திருவண்ணாமலை சகோதரிகளே சொல்லுங்கள். சார் எங்களுக்கு கல்யாணம் 2 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்கள் சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட செக்அப் போனது நீர் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன் சார். அதுக்கு வெரி குட் வெரி குட். சரி என்னாச்சு இப்போ? இப்போ வந்து அந்த டேப்லெட் போட்டால் தான் அந்த பீரியட் வருது, தவிர மற்றபடி டேப்லெட் நிறுத்திட்டுனா பீரியட் வருமா? வராது. அது நீர் கட்டிய நிலைமை அப்படி தான். இப்போ நீங்கள் குழந்தை உண்டாக முயற்சி பண்ணுறீங்களே? எத்தனை காலங்களாக எத்தனை மாதங்களாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இப்போ வந்து ஒரு 1 இயரா ட்ரீட்மென்ட் எடுத்துட்டிருக்கேன் சார். ஒன்றும் பிரயோஜனப்படலை இது வரைக்கும் இல்லையா? ஆமாம் சார். அதுவும் இல்லாமல் இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் காண்டாக்ட் வச்சுருந்தோம்னா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது சார். அது உள்ளே போக முடியல, ரொம்ப வலியாக இருக்குது. ஆணுறுப்பு உள்ளே போகலை? ஆமாம் சார். டியூப்பில் பிளாக் எதுவும் பார்த்தீங்களாமா? ஃபிலமென்ட் டியூப்பில் அதெல்லாம் பார்த்தோம், எதுவும் இல்லை. அந்த நீர் கட்டி பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டுகளெல்லாம் எடுத்துட்டுமா? எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துட்டு உங்க கணவரை அழைச்சிட்டு நம்ம சனிக்கிழமை காலைல 10 மணிக்கு வாங்க. என்ன சித்த மருத்துவத்தில் கடைசி முதலுமா ட்ரை பண்ணுங்கம்மா. பழைய இப்போ உங்க கணவருக்கு உயிரணுக்கள்லாம் இருக்கா? இருக்கு, டெஸ்ட் பண்ணோம், 62% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவர் இருக்காங்களா பக்கத்தில்? அவங்க வெளில போயிருக்காங்க சார். அவங்க சரி கணவர்கிட்ட நீங்கள் அட்ரஸ் கீழே அட்ரஸ்லாம் வருதுல்ல? ஆமாம் சார். அந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கிங்க, செல் நம்பர் எழுதுங்க, கவலைப்படாமல் வாங்க. விதையில ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களா உங்கள் கணவருக்கு? இல்லை, அந்த செமன் டெஸ்ட் மட்டும்தான் எடுத்து. ஆமாம், தேவைப்பட்டால் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு மருந்து கொடுத்துடும். சரியா? சரி. கருமுட்டைலாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? கரெக்டாக அந்த ஸ்டேஜில் வளருது. இப்போ உடலுறு உடலுறு பண்ணுறதுக்கு அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருதா? அதெல்லாம் இருக்கு, ஆனால் அந்த பெயின் மட்டும்தான் இருக்குது சார். ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா ஏதாவது? இல்லை அந்த உள்ளுக்குள்ள சுகர் தடிமனாக இருக்கும். ஆமாம், அது என்னன்னு பார்க்கணும். இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க, பார்த்துட்டு மருந்து தரேன். என்ன ஜென்ஸு டாக்டர் ஆகிட்டு வெக்கப்படுறாதீங்க. ஆமாம், அதனால கவலைப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. அதனால அது சங்கடப்பட்டு நீ நிறைய லேடிஸு சகோதரிகளே வந்து நிறைய பெண்களே கருப்பப்பை கட்டிக்கு மருந்து எடுத்து கன்சியூவாக இருக்காங்க. சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்காங்க. இன்னொரு டாக்டருடைய சங்கரமூர்த்தி அவர்கள் தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க நிறைய கேஸ், 96 கேஸ் அனுப்பியிருக்காங்க இது வரைக்கும். தேனி மாவட்டம் கம்பத்தில் டாக்டர் சங்கரமூர்த்தி அவர்கள் டாக்டருடைய மகனும் மருமகள் கூட இப்போ என்ற மருந்து எடுத்து கன்சியூவாக இருக்காங்க, 2வது குழந்தைக்கு. புரியுதா? அதனால வந்து காலங்களை நேரத்தையும் வீணாக்க கூடாதுமா. காலமும் நேரமும் கடந்த பிறகு திரும்ப ரொம்ப சிரமமாக ஏற்பட்டுரும். கடைசி நேரத்தில் வயசு கடந்து கடந்து போதும் வச்சிங்க, அப்புறம் நமக்கு நமக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும். அது பிறகு நம்ம தேவையில்லாமல் சங்கடப்பட்டு தேவையில்லாமல் அதனால் உடம்பு சோர்வடைந்து சாப்பாடு உள்ளே போகாது, நமக்கு ஒரு மனசில் அமைதி இல்லைல்ல, ஒரு கவலையோடு இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? எல்லாரும் குழந்தையோடு இருக்காங்க, நமக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு ஏக்கம் வருது இல்லையா?
அந்த சோகமான வாழ்வு நமக்கு தேவையா? இன்னைக்கே முடிவெடுங்க, சரியா? முடிவுகள் எடுக்கும்போது தெளிவான முடிவா இருக்கணும். அந்த முடிவுகள்ல குழப்பம் ஏற்பட, சித்த வைத்திய மருந்துல அந்துனியார் சித்தாலை பொறுத்தவரை எந்த சைட் எஃபெக்ட் கிடையாதுமா? மருந்துகள் நிறைய பேர் எடுக்கிறாங்க, யாருக்குமே எந்த பின்னுடைய கொடுக்கக்கூடிய மருந்துகளை என்ன கிடையும் கிடையாது, சைட் எஃபெக்ட் மருந்துகள்லாம் கொடுப்பதும் கிடையாது, யாரையும் கெடுத்து நம்ம வாழ்வதும் கிடையாது, புரியுதா? ஆமாம், நன்றி, வணக்கம், வாங்க. 37/6 நடேசன் தெரு, சிவாவசன் கோயிலுக்கு அப்படியே பின்னால் சின்ன கிள்ளி தான், ரகசியமாக உள்ளுக்குள்ள இருக்கேன். ஏன் ரகசியமாக உள்ளே இருக்கோம்? வாலிய பையனை ரகசிய நோயோடு வரலாம், அதான் பிரச்சனை. ஏன் டாக்டர் ரகசியமாக உள்ளே தள்ளியிருக்கிய அப்படின்னு கேட்டார் ரெண்டு ஒருத்தர், மிஸ்டர் ஜனாஸ் சார் ஒருத்தர் கேட்டாங்க. கேட்கும்போது ரகசியமாக ஏன் உள்ளே தள்ளியிருக்கிய, ரகசிய பிரச்சனையோடு வர்றான் பயிலுவ, வாலிய பையனை கூச்சப்படுவான் இல்லையா, தவறான கைப்பழக்கம் அதிகம், பாலியல் பெண்கள் தொடர்பு, காதலியோட உல்லாசம், ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்ஸில் அதிக ஈடுபாடு, பாலியல் பெண்கள் தொடர்பு, விடிஆர் பெண்களோட பாதிப்பு, கைச்செவி நோனால பாதிப்பு, நிறைய பேருக்கு கைச்செவி இருக்கு, நிறைய பேர் என்ன பாதி பாட்டு போறாங்க. ஆண் உறுப்பு சிறுத்தும் துவண்டும் போகிறதா? விரைவில் விந்து நழுவுகிறதா? விந்து நீர்த்து போகிறதா? உயிரணுக்களில் உயிர்ப்பு இல்லையா? விதையில் அடைப்பு ஏற்பட்டு உயிரணுக்கள் இல்லாமல் போயிற்றா? விதையில் நீர் கட்டி இருக்கிறதா? உயிரணுக்களில் வால் பகுதி இல்லையா? ஆண் உறுப்பு எழுச்சி வரவில்லையா? ஆண்களுக்கு ஹார்மோன் பற்றாக்குறையா? உடல் உறவில் அதிக நேரம் ஈடுபட முடியவில்லையா? சர்க்கரை நோயால் ஆண்மை குறைவா? கவலையே வேண்டாம், உங்களின் அத்தனை அந்தரங்க பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரே இடத்தில். நினைவில் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. உங்களது தாம்பத்திய சிக்கலுக்கான பரிசோதனைகளும் மருத்துவமும் எங்களின் சென்னை சித்த வைத்திய சாலையில் மட்டுமே கிடைக்கும். எல்லாமே ஒரு குழப்பம் தானே, மனித வாழ்க்கையே ஒரு குழப்பம். மனித வாழ்க்கையே ஒரு சாதாரண வாழ்க்கை கிடையாது, பயங்கரமான வாழ்க்கை. அந்த மனிதர் வாழ்வு வந்து வாழ்ந்து அவர்களுடைய குழந்தைகள் உண்டாகி அந்த குழந்தைகளை ஆளாக்கி அவர்களை பெரிய ஆளாக ஆக்கி அவர்களுக்கு பேரம் பேத்தி பார்க்குறதுக்கு இல்லை, தர்ம சங்கடம் தான், தர்ம சங்கடம். ஆமாம், நிறைய பேர் அதான் கல்யாணமே கட்ட பண்ணுறாப்புல, எதுக்கிடா கல்யாணத்தை கட்டிக்கிட்டு தேவையில்லாமல் லாக் ஆகணும் அப்படின்ட்டு ஒதுங்கிறாப்புல. இல்லை கல்யாணம் அடிச்சு கூட ஒய்ஃபை விட்டுட்டு போயிடுறாங்க, ஒய்ஃபும் கணவன் விட்டு போயிடுறாங்க. வாழ்க்கை சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை. வாய் என்ன, வாய் எடுக்க நோய் எடுங்கன்னு சொல்லுவாங்க. வாய் எடுக்க நோய் எடுங்கன்னு என்ன அர்த்தம்? சாப்பாடை கட்டுப்படுத்தணும். அது உணவுகளில் சத்து கிடையாது, கண்ட கண்ட உணவையும் நம்ம சாப்பிட்டுட்டு தேவையில்லாமல் உடம்பு கெடுத்துக்கூடாது. வெள்ளரிக்காய் சாப்பிட்டு பார்த்தேன், நன்னரிக்காய் சாப்பிட்டு பார்த்தேன், நன்னாரி ரசத்தை கோட்டு எல்லாம் புடிஞ்சு புடிஞ்சு குடிச்சாமல் ஒன்றுமே, எல்லாமே கெமிக்கல். தர்பூசணி பழத்தில் கெமிக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆப்பிள் பழத்தில் கெமிக்கல், ஆரஞ்சு பழத்தில் கெமிக்கல், அரிசியில் கெமிக்கல். முன்னாலாம் என்னது குத்தலரிசியா, குத்தலரிசி, குத்தலரிசிலாம் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸு, 40-50 ஆண்டுகள் முன்பு. இப்போ குத்தலரிசி யாரும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டா, சிவப்பு கல்லில் இருக்கும், ரெட் கலரிசி நல்லா பயங்கர சத்து, சம்பாரிசியா? ஆமாம், சம்பாரிசி சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ யார் சாப்பிட்றா? அந்த அரிசியை பார்த்து நகண்டு போகிறாப்புல. அப்படி சொல்லும்போது ஒரு அழைப்பு ஒன்று வருது பாப்பு. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஜான்சன். வணக்கம் சார், நான் மகேந்திரம் பேசுகிறேன் சார். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து திருச்செரி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். ஆ, சொல்லுங்கள் சார், என்னாச்சு? சார், நான் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ 1.5 வருஷம் ஆகுது சார். இருக்குது, 1.5 வருஷம். இப்போ வந்து இப்போ மாசமாக ஆகுது சார் முன்னாடி. அது வந்து இப்போ போனால் வந்து யாருக்கு? உங்கள் நீங்கள் கல்யாணம் முடிஞ்சுதானே? ஆமாம் மேடம், ஆமாம் சார். ஆ சரி, நீர் கட்டி நீர் கட்டின்னு சொல்கிறாங்க சார். சில பேர் கல்பாசின்னு சொல்கிறாங்க, செக் பண்ணால் என்னாச்சு? இப்போ மாசமாக ஆகுதுன்னு சார், மாசமானா அது கல்பாசின்னு சொல்கிறாங்க சார், உள்ள வயிற்றுக்குள்ள. அதை பார்க்கணும், அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கணும். சில பேர் சொன்னாங்க, சொன்னால் நான் பார்த்து சொல்லணும் பிரதர். அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நமக்கு எப்படி சொல்ல முடியும்? இப்போ அதே மாதிரி 2 தடவை நடந்துருச்சு சார், 2 தடவை நடந்தாச்சு. அது திருப்பி வந்து அதே மாதிரி தான் சார் ஆகுது. எது குழந்தை உண்டாகி? குழந்தை இப்போ குழந்தை மாதிரி தான் சொல்கிறாங்க சார், கல்பாசிங்கிறாங்க, நீர் கட்டின்னு சொல்கிறாங்க டாக்டர். அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க. எங்கே சார் வரணும்? இங்கே தான், சென்னை தான். நீ எங்கேருந்து பேசுகிறிய? நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சார். காலைல 10:00 ஒரு மணி வரை இருப்பேன். ஆமாம் சார். எல்லா நாளும் சென்னை தான். கீழே உள்ள அட்ரஸை எழுதி வச்சிங்க. ஆ, நோட் பண்ணிக்கங்க பிரதர், வாழ்த்துக்கள். கவலைப்படாமல் வாங்க, ஏன் சங்கடப்படுறீங்க?
ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாக காரணம். சிறு வயதில் தவறான முறையில் கனவிலும் சிறுநீரிலும் விந்து இழந்தவர்கள். ஆண் உறுப்பு சிறுத்தும் துவண்டும் போயிருத்தல், கைகால் நடுக்கம் ஏற்படுதல், விரைவில் விந்து நழுவுதல், நீர்த்து போதல், உயிரணுக்கள் குறைவாக இருத்தல், உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாமல் குழாயில் அடைப்பு ஏற்படுதல், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அடிக்கடி சிறுநீர் போவதால் ஏற்படும் உடல் பலகீனம், திருமணத்திற்கு பின்பு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருத்தல், திருமணத்திற்கு முன்பு தவறான பெண்கள் மற்றும் வயது அதிகமுள்ள பெண்களிடம் உள்ள தொடர்பினாலும், பெண்களுக்கு மாதாந்திர வீட்டு விளக்கு சரிவர இல்லாமை, மாதாந்திர வீட்டு விளக்கின் போது வயிற்று வலி, வெள்ளைப்படுதல், அரிப்பு, எரிச்சல், வேறு ஏதேனும் வீடி நோய் மற்றும் மன அழுத்தம் காரணமாகவும் ஆண்மை குறைவு ஏற்படும். Dr. J. Johnson, BSMS, Government Registration Number 723. Address, Number 14/15, Akbarabad 2nd Street, Kodambakkam, Chennai, behind Sri Raghavendra Kalyana Mandapam, in front of Baba School, near Kodambakkam Railway Station. Bus route, from Chennai Coimbatore, bus number 72C and M27. Destination, Kodambakkam Meenakshi College. For contact, 98410-59194, 98410-69194, 044-4858-5405. Consult the doctor and get the treatment. ஒண்ணுமே செய்ய முடியாது, டோனர் செமன் தான் போகணும் அப்படின்னும் பிற மருத்துவர்கள் சொன்னால் கூட, அதில் மாற்று மருத்துவ சிகிச்சையாக கடைசி முதலுமாக அந்தநேரி சாலைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்து பார்த்து ஆகணும். அதான் உலக விதி, உலக நியதி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. 45 வயதுடையவரே சிங்னு ஒரு சகோதரர் அவர்கள், திருவள்ளி மாவட்டம் சேர்ந்தவங்க, சென்னையில் இருக்கிறாங்க. எல்லா மருத்துவர்களும் கைவிடப்பட்ட பிறகும் உயிரணுக்கள் வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு கேட்டால், குழாய் அடைப்பு, விதையில் அடைப்பு அடிபட்டுருக்கு, ஒரு அழைப்புன்னு வருது, பார்ப்போம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் ஜே ஜான்சன், பிஎஸ்எம்எஸ் சார். கரூர்லேருந்து சங்கருங்கிற பேசுகிறேன் சார். சொல்லுங்க மிஸ்டர் சங்கர், என்ன பிரச்சனை சங்கருக்கு? சார், இப்போ நமக்கு 53 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க ஐயா, சங்கர் ஐயாவுக்கு என்ன பாதிப்பு? மனைவி இல்லைங்க இப்போ. சரி, என்னாச்சு? மனைவி எங்கே போனாங்க? இறந்துட்டாங்க. சரி, அப்புறம்? அதனால் எந்த உடல்களுமே இல்லைங்க இப்போ, 4-5 வருஷமாக எதுவுமே இல்லைங்க. குழந்தைகள்லாம் இருக்கா? குழந்தைகள்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் பேரம்பத்தியில் எடுத்தாச்சுங்க. சரி, அதனால் இந்த உடலுறாவே இல்லாமல் இருக்கிறதுனால உடம்பு ரீதியாக எதாவது பாதிப்பு ஏற்படுங்களா? பாதிப்பு ஏற்படாது. வருஷத்துக்கு ஜெனரலாக பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும் சார். என்ன செக்அப் சார் பண்ணணும்? தலையிலிருந்து விதை வரைக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இங்கேருந்து தலையிலிருந்து உடம்பு பூரா பார்க்கணுங்களா? நம்ம இதில் பார்க்குறோமே, எல்லா மருத்துவம் இருக்காங்க நம்மகிட்ட. அதான் சார், உடம்பு கீழே பாதிப்பு ஒன்றும் இல்லை இல்லைங்க சார். பாதிப்பு ஒன்றும் வராது, ஆனால் வருஷத்துக்கு நம்ம ஜெனரல் செக்அப் பண்ணி பார்த்துக்கணும். சரி சார், அதனால் தவறு இல்லை. நன்றி, கவலைப்படாங்க. அதாவது உடலுறவு இல்லைன்னு சொன்னாங்க மனைவி இறந்த பிறகு, இல்லையா? பெரிய விஷயம் சங்கர் சார் அவர்கள். இதில் நிறைய பேர் தேவையில்லாமல் கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட பிரச்சனை ஏற்படுது, கல்யாணம் முடியாமையும் பிரச்சனை, கல்யாணம் முடிஞ்சாலும் பிரச்சனை ஏற்படுது. அது என்ன பிரச்சனைனா, போராட்டமாக இருந்துடக்கூடாது வாழ்க்கை. வாழ்க்கை போராட்டம்னா வந்து மனைவியுடன் போராட்டம் நிறைய ஆண்களுக்கு, கணவர்களுக்கு. அமைதி இருக்குல்ல வீடுகளில், அமைதி எங்கேருந்து வரும்? வீடு அமைதியாக இருந்தால் தான் வீடு உள்ளே போய் தூங்க முடியும். வீட்டில் போக முன்னாலே மனைவியை பார்த்தோன்னே ஒருத்தர் செருப்பு வெளியே போட்டு விந்து வந்துடுச்சு. மனைவியோடு பார்த்துட்டு இன்றைக்கி வேறு செக்ஸ் பண்ண சொல்லுவாளோ டக்குன்னு விந்து வந்துடுச்சு. வெளியே வாசல்ல உள்ளே போகல ஆள். இன்றைக்கி டாக்டர் செக்ஸ் பண்ண சொல்லிக்காரப்பா, இது வேறு டாக்டர் வேறு, இன்னைக்கு வேறு செக்ஸ் பண்ண சொல்கிறாரு, குழந்தை உண்டாருன்னு சொல்லிட்டு. மனசு இங்கே படுற பாடில், சாப்பாடு சரியில்லை, வேலையில் டென்ஷனு, டார்ச்சர் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங்கில் டார்கெட் காட்டு அப்படிலாம் சொல்லி செக்ஸ் பண்ண முடியாமல் போயிடுமோ. மனைவி பார்த்து டென்ஷன் ஆகி செமன் வெளியே செருப்பை வெளியே போடுற இடத்துல விந்து போயிடுது.
அவ்வளவு ஒரு டென்ஷன் சொல்லும் பொழுது ஒரு அழைப்பொண்ணை பார்ப்போம். ஹலோ டாக்டர், குட் ஈவினிங். டாக்டர் குட் ஈவினிங், சொல்லுங்க சார். சார், எனக்கு வந்து ஒரு 11 படிக்கிற காலத்திலிருந்து இந்த சுயன்ப பழக்கம் உண்டு. சரி சார், உங்களுக்கு இப்போ உங்கள் வயசு என்னது சார்? 40. ஆ சொல்லுங்க. அதாவது இப்போ 92 அந்த ஹேபிட் உண்டு. சரி, இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. எப்போ? ஒரு 4 பிஃபோர். 4 வருஷமா? 4 வருஷத்துக்கு மாதிரி தான் கல்யாணம் ஆச்சு. 36 கல்யாணம் ஆச்சு. சரி, வீட்டில் கடமைகள் இருந்திருக்கும். ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்குது. சரி, இருக்கு. எந்த மருந்துகளும் யார்ட்டையுமே தயவுசெய்து யார்ட்டையும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. நிறைய இடத்துல நிறைய மருந்து சாப்பிட்டு நிறைய பேருக்கு வேறு நோயெல்லாம் வந்துட்டுப்போம். மருந்துகள்லேயே சைட் எஃபெக்ட் உண்டு பிரதர். சித்த மருத்துவத்திலேயே கொடுக்கக்கூடிய டாக்டர் சரியில்லைன்னா சைட் எஃபெக்ட் ஆயிரும். என்ன உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்கு பார்த்துட்டு தானே மருந்து சாப்பிடணும். அதெல்லாம் சும்மா ஏதாவது சொல்லுவானா பிரதர்? எவனா என்னத்தையா சொல்லிட்டு இருக்கான். நிறைய இந்த ஆன்லைன்லயே நிறைய விளம்பரம் பார்க்கத்தானே செய்றீங்க. ஆன்லைன்லேயே டிவியிலே நிறைய பேர் பாருங்கள், செக்ஸ் படங்களை போட்டு போட்டு இந்த வருது அந்த வருதுன்னா எல்லாம் போயிடுது அப்படியே மொத்தமாக. அது இது சுயன்ப பழக்கத்தினால அப்படி வந்து எனக்கு சுயன்ப பழக்கத்தினால ஒரு பாதிப்பு இருந்துச்சா இல்லாட்டியும் கூட உள்ள ஆர்கன் செக்ஸுவல் ஆர்கனில் எதுவும் பாதிப்பு இருக்கான் பார்த்துடணும். ஓகே டாக்டர். ஹார்மோன்லையும் இது பாதிப்பு இருக்கான் பார்த்துட்டு சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம். எப்போவாது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் சென்னையில் டீனரில் காலைல வெறுவயத்தில் வாங்க, வரக்கூடிய எல்லா மக்களும் வெறுவயத்தில் வாங்க. 10 நம்முடைய இதய கதவுகள் திறக்கப்படும் கிளினிக்கில் டீனரில். திறக்கிறது நான் தான், மூடுறது நான் தான் ஆரம்பத்திலிருந்தே. ஏன் அப்படின்னா நான் தான் கடைசியாக போவேன். அதனால் முதல்ல வருது நான் தான், கடைசியாக போகிறது நான் தான். அப்போ நம்ம போகும்போது என்ன செய்கிறோம், திறக்கும்போது என்ன செய்கிறோம், உள்ளே வந்தவங்கெல்லாம் வரிசையாக வந்து உட்காந்து அவருடைய மொத்த கதைகள், சோகங்கள், இனப்பிரியாத சோகம், குழந்தைகள் ஒரு பக்கம் இல்லை, ஒரு பக்கம் உடலும் இல்லை, குழந்தையும் இல்லை, உடலுறவு இல்லை, உணர்வு இல்லை, வாழ்க்கை எதற்கு நாம் வாழ்கிறோம், எதற்காக பிறந்தோம், ஏன் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி நிறைய பேர் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காப்ல. ஹலோ. ஆ சார் வணக்கம். வணக்கம், இல்லை பேசுங்க சார், ஆடியோ இங்கே டக்குன்னு இதாயிரும். ஆ சொல்லுங்க. ஆ சார், எனக்கு 2 சந்தேகங்கள். சொல்லுங்க, 2 சந்தேகம் என்னெல்லாம்? இப்போ வந்து ஆண் உறுப்பு ஸ்டிப் பண்ணிக்கிறதுக்காக தைலம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆண் உறுப்பு அது எவ்வளோ ஸ்டிப் பண்ணிக்கிறதுக்காக தைலம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல சார், இன்றைக்கா அது எவ்வளோ வேலை, அது எவ்வளோ எடுத்துன்னு வரணும் காசு? எது தைலம் இப்போ இன்றைக்கியா சொன்ன? ஆ இல்லை சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் டிவியில். ஓ, அது தைலங்கள் இருக்குன்னா உள்ள பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும். அப்படிங்களா? பரிசோதனை பண்ணி பார்த்து ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகுதா, இல்லை விதைகள் எதுவும் பாதிப்பு இருக்கா, இல்லை வேற ஏதாவது எந்த பிரச்சனையாலும் உங்களுக்கு ஆணுறுப்பில் பிரச்சனை பார்த்துட்டு தான் மருந்து எடுக்கணும். உள்பிரயோகமாக வெளிப்பிரயோக மருந்து என்கிட்ட இருக்குது இல்லைன்னு சொல்லல, ஆனா பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வைத்தியம் பண்ணுங்க. சரிங்க சார். ரெண்டாவது வந்து முட்டை அதிகமா சாப்பிடுறது அதனால ஏதாவது? முட்டை எடுக்க கூடாது, ரொம்ப முட்டை எடுக்க கூடாது. அப்படிங்களா? முட்டையே சரியில்லையே. சரிங்க சார். இப்போ உள்ள முட்டைகளே சரியில்லை பிரதர். எல்லாம் கெமிக்கல் தான், அங்கங்க இருக்கு வேதியியல் பொருட்கள். உணவுகள்ல எல்லாமே சாப்பிட்டு சின்ன வயசுலயே டயபெட்டிக் வருது, சின்ன வயசுலயே கார்டியக் ப்ராப்ளம் வருது, சின்ன வயசுலயே கிட்னி ஃபெயிலியர் வருது. புரியுதா? பார்த்துக்கலாமா? நன்றி. திருநெல்வேலி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் பாருங்கள், அந்த கிராமங்கள் எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் நிறைய, கடற்கரை கிராமங்களில் ஒவ்வொரு ஆலங்குளம், கூட்டப்புளி, கூடங்குளம், பெரியதால, மணப்பாடு, ஆலந்தல அந்த சைடு ஃபுல்லாக கிட்னி ஃபெயிலியராக இருக்குது. ஏன்னா தண்ணி ஓர்ப்புத்தன்மை அதிகம், தண்ணியில் ஓர்ப்புத்தன்மை அதிகமாக இருந்து அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி சரியில்லாதனால அந்த தண்ணியை குடித்து கிட்னி சீரம் கிட்னி அப்னார்மல் ஆகி அதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இது யாருக்கா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பாவம் மக்கள் எவ்வளோ சிரமங்கள் படுறாங்கன்னு நீங்கள்லாம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ ஆன்மீகுறை என்பது ஒரு நோயாகத்தான் நீங்கள் மாறியிருக்கு நிறைய பேருக்கு. அது மருந்துகளை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த நோய்க்கு மட்டும் இல்லை, எந்த நோய்க்கு யார் எங்கே மருந்து சாப்பிட்டாலும் அப்படி தான், அதுதான் உண்மை. இந்த ஆன்மீகுறைக்கு மட்டும் நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். தயவுசெய்து மக்கள் எல்லாம் எல்லா நோய்களுக்குமே ஒரு ப்ரிகாஷனாக இருந்துங்க. எந்த நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டா கூட சித்த வைத்தியத்தில் மருந்துகளில் வந்து நிறைய மருந்துகள் அங்கங்கே இருக்குது. அங்கே சார் சொன்ன மாதிரி
மதுரையில். ஆனால் அந்த மருந்துகள்லேருந்து தயாரிக்கிற விதம் என்ன, தயாரித்தவர் யார், கொடுக்கக்கூடிய டாக்டர் யார், டாக்டர் டாக்டரா, அதான் கேள்வி. அதனால் கவனமாக எடுக்கணும். ஒரு அழைப்பு பாவம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எந்த சுரேஷ் சார், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். இங்கேருந்து சத்தமாக பேசுங்க சார், கேட்கல. தஞ்சாவூர்லேருந்து சார். ஆ சொல்லுங்க. அதான் இந்த சின்ன வயசுல இந்த கைப்பழம் நடக்குது இருக்கு சார். இருக்குது. அப்புறம் இப்போ வந்து இப்போ கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, ஒரு இடத்துல பத்து நிமிஷம் முன்ன பின்னக்கா காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆடுட்டு அப்புறம் இன்னும் மேரேஜ் ஆகலன்னும் ஆகல. இருக்குது. அப்புறம் அப்பதான் அலையன்ஸ் பார்த்துருக்காங்க. என்னை பார்த்துட்டு அலையன்ஸ் பாருங்க, அவசரப்படக்கூடாது. செக்ஸான ஒரு சிஸ்டர் பார்த்தா என்னைய பார்த்துட்டு தான் அலையன்ஸ் பார்க்கணும், அவசரப்படாதீங்க. களத்தில் இறங்கும்போது வந்து தேவையில்லாமல் இறங்கிட்டு மாட்டிருக்கக்கூடாது. இப்போ கடலில் இறங்குறா, நீங்கள் கடலில் குளிக்க இறங்குறீங்க வச்சுங்க, நீச்சல் அடிக்க தெரியாமல் இறங்குவீங்களா? ஆ என்ன ஆகும், தானும் மூழ்கின போதாதும் தன்னுடைய மனைவியும் சேர்த்து மூழ்கடிச்ச மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி தான் செக்ஸுவல் வாழ்க்கை. இல்லை சார், இப்போ பிக்சரை பார்த்தோம்னா, ஒரு கவசினா பார்த்தோம்னா கை ஆட்ட முடியாது போகிறேன். ஆடுதுன்னா உடம்பு சரியில்லை அர்த்தம். இல்லை அதுக்கு என்ன சார் பண்ணும் சார்? அதுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். வாங்க, என்ன பண்ணுன்னா என்னை தான் பார்க்கணும், வேறு யாரும் கிடையாது. பெரிய இடத்துல நீங்க வைத்தியம் பண்ணா கூட உங்களுக்கு பிரயோஜனப்படாது. சரியான ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலயும் கிடையாது, அது உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை கேஸ் நான் டெய்லி பாக்குறேன். நம்ம தேவையில்லாம ஏன் நம்ம போட்டு குழப்பான, புரியுதா? தேவையில்லாம நம்ம உடம்பு போட்டு ஏன் குழப்பான, சரியா? அதனால சங்கடப்படாம வந்து பாருங்க. வாழ்த்துக்கள். இரவு நேரத்துல காலையில 10 to 1, சாயந்தரம் 6 to 9 எழுதி வச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 to 2. ஏன் சொல்கிறேன்னா, டி நகருக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர நேரம் பக்கம்தான், மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், இல்லை டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம், சிவாவசன கோயிலுக்கு பின்னால் பார்த்தோம்மா. பரிசோதனை பண்ணி பார்க்கணும், உள்ளே என்ன கண்டிஷனில் உடம்பு இருக்குது. டாக்டர் அவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் நமக்காக தனியாக கேட்டகரியில் எடுத்து நம்ம கேஸ் மட்டும் தனியாக பார்க்குறாங்க. இப்போ நந்தனத்தில் தனியாக கேட்டகரியில் என்னென்ன கண்டிஷனில் உடம்பு இருக்குது. சரி பாவம், இதெல்லாம் டாக்டர் ரொம்ப சிரமமான கேஸுகள்லாம் வந்திருக்காங்க, குழந்தை இல்லாத கேஸ்லாம் இவங்க தடுமாறுறாங்க. டாக்டர்கிட்ட நம்ம உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் உடனே கொடுத்து விட்றணும், அவங்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு அழைப்பை பாப்போம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார், மூர்த்தி. திருச்சியிலேருந்து மூர்த்தியா சாரா பேசுகிறீங்க? ஆமாம் சார். சொல்லுங்கள் மூர்த்தி பிரதர். சார் எனக்கு வந்துட்டு ஆண்களை பார்த்தா கொஞ்சம் ஈர்ப்பா இருக்கு, அதே பெண்கள் வந்துட்டு கொஞ்சம் ஈர்ப்பு கம்மியா இருக்கு. அப்ப ரொம்ப சிரமம்தான். ஆனா நான் பெண்கள்ட்ட செக் பண்ணிருக்கேன், அது வேற பண்ணிட்டா அங்க வேற போயாச்சு. அப்புறம் திருப்தி வரல. என்னது லேடிஸ் பார்த்தா ஃபீலிங் வரலையா? ஆனா ஆண்களா மாதிரி வரல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் சார். ஓ, ஜென்ஸ் பார்த்தா ஃபீலிங் வருது. ஆமா, லேடிஸ் பார்த்தா ஃபீலிங் வரல, கரெக்டா? ஆமா சார். அது ஹார்மோன் பாதிப்பு இருக்கும்பா ரத்தத்தில். ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்து மருந்து எடுக்கணும் சித்த மருத்துவத்தில். ஆண்டனி வைத்தியசாலை. என்ன ஆண்டனி வைத்தியசாலை எங்கே இருக்கு? டி நகர் உங்களுக்கு. ஆ, இங்கே இருக்கு. நீ வேற எங்கே போயிடக்கூடாது, டி நகர் நடைசல் இருக்கு, சரியா? ஆமாம். கிரிக்கெட் விளையாடாதீங்க அடிக்கடி, தெரியுதா? கிரிக்கெட் பால், வாலிபால், பேஸ்கெட் பால்லாம் விளையாண்டுக்கூடாது. இதை தேவையில்லாம் விளையாட்டுலாம் விளையாட நிறைய பேர். ஆம்பளை பார்த்துன்னு என்னை பார்த்து ஒருத்தர் பேசினாங்க, ஒரு பேசினேன் உங்களை பார்த்தாலும் ஒரு செக்ஸாக இருக்காட்டுறேன்னு சொன்னாங்க, ஒரு பேசிட்டு ஏன்ட கிள்ளிங்லேருந்து அவன் ஒரு பக்கம் கண்ணாடியில் அப்படி தர பார்த்துக்கிட்டேன் பேசிக்கிட்டேன். எப்பா ஒரு நிமிஷம் இருக்கு பாட்டி தானே நீ அப்படி கேட்டேன். ஆமாம் ரேட்டர், ஜென்ஸை பார்த்து தான் எனக்கு இருப்பு, உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு கவர்ச்சியாக இருக்குன்னு சொன்னாப்பில். வெளியே இருக்க ஜென்ஸு கேஸுக்கெல்லாம் கவர் நான் நின்று உட்காந்துருக்கணும், அதான் ஒட்டி ஒட்டி உட்காராங்க அப்படின்னு சொன்னேன். அடிக்கடி தள்ளி தள்ளி உட்காருங்க, தள்ளி தள்ளி உட்காருங்க, அடிக்கடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் எது எங்கேருந்து வருது யாரும் தெரியாது. இன்றைக்கி நம்ம என்ன நிலையில நம்ம இருக்கிறோம், நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் யாரும் சொல்ல முடியுமா? நாளைக்கு என்ன நடக்கும் போதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நேற்றைய குறித்து நாளைய குறித்து நம்ம இது கவலைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. இன்றைக்கி வாழ்வு என்ன, நம்முடைய வாழ்வாதாரம் என்ன, குழந்தை இல்லாத பிரச்சனை என்ன, ஆன்மீகனால் பாதிப்பு என்ன, பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோனில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, தைராய்டு ஹார்மோனில் பாதிப்புன்னு ஒரு பெண்களை ஒரு பக்கம், நீர்க்கட்டினால் பாதிக்கப்பட்ட பெண்களை மறுபக்கம், ஃபைப்ராய்டு கட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம், அடுத்தால எண்டோமெட்ரி சிஸ்டினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு பக்கம், பெண்கள் சொற்கக்கூடிய எஃப்எஸ்ஹெச்சி எல்ஹெச்சி ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய பாதிப்பு ஒரு பக்கம், ஆண்கள் சொற்கக்கூடிய மேல் டெஸ்டோஸ்டெரோன் ஆண்ட்ரஜன்
தைராய்டு ஹார்மோன் அந்த ஹார்மோன் ஒதுப்போக்கு ஒரு பக்கம், அடுத்ததில் டெஸ்டிஸ் இருக்கக்கூடிய எபிடமில் சிஸ்ட்டு வெரிகோசில் ஹைட்ரோசில் ஸ்மால் வேல்யூம் டெஸ்டிஸ் அடுத்ததில் லெஃப்ட் வெரிகோசில் ரைட் பைலட்டர் எல்லாமே ஒரு வகையான விதைகளில் ஏற்பக்கூடிய பாதிப்புகள், பெண்களுக்குடைய ஆர்கனில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால மார்பக சரியாக வளர்ச்சியில்லை டாக்டர் பெண்களுக்கு. ஆனால் ஆண்களுக்கு பாருங்கள் மார்பு வந்து பெண்களுடைய மார்பு போல் காணப்படுது. எவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு வாழ்வில் நம்ம இருந்து கொண்டிருக்கிற மாதிரி சிந்தித்து நடத்தி தான் திருமண வாழ்க்கையில் நம்ம நுழையணும். நுழையிறதுக்கு முன்னால் நம்மளை வந்து பார்த்துட்டு செய்ய அப்படி தான் இந்த பணிவான வேண்டுகோள் சொல்லும் பொழுது ஒரு அழைப்பை நம்ம வரவேற்போம். ஹலோ, ஹலோ சார். எஸ் வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஜே ஜான்சன். சார் பேர் அரவிந்தன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க மிஸ்டர் அரவிந்தன் சார். வயசு 23 ஆகுதுங்க சார் எனக்கு. ஆகட்டு, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு தெரியலீங்க சார், எந்திரிச்சு எந்திரிச்சு நின்றுக்குதுங்க சார். என்னால் எந்திரிச்சு எந்திரிச்சு நடக்கும்போது சில நடந்தா சிக்கலா போயிரதா கேட்டேன். இருக்கும்போது ஏதாவது படம் பாக்குறீங்களா? மற்ற உணவு இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். இந்த 4 வருஷமா நான் பண்ணுனதுனால எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு ஏதாவது வருமா சார்? திருமணத்துக்கு முன்னால முழுமையா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருமணத்துல இறங்கணும். சரிங்க சார். ஓராண்டு காலம் இடைவெளி வச்சுக்கணும் திருமணத்துக்கும் முன்னாலேயும். அந்த மருந்து எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தேவைப்பட்டா ஓராண்டுகள் 2 ஆண்டுகள் அவகாசம் வச்சு திருமணம் செய்யணும். அந்த கைப்பழக்கத்தை எத்தனை நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கலாம்? கைப்பழக்கங்கள் பண்ணுவதே தவறு. அது எத்தனை முறைன்னு நம்ம சொல்றத தவறுதாங்க சார். பட் அடக்க முடியாத நேரத்துல அது தன்னாலே போயிடும். நீங்க அடக்காம தன்னாலே போயிடும். சரிங்க சார், ரொம்ப நீங்க அடக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது தன்னாலே போயிடும். எப்படி சோர்ல சென்னையில என்ன பிரதர்? சென்னையில உங்க பிரான்ச் எங்க இருக்குன்னு சொன்னீங்கனா சென்னையில பிரான்ச் கிடையாது, ஒரே ஆபீஸ் சென்னை டீனர் மட்டும் தான் கிளினிக். சரிங்க சார், ஓகே. ஒரே ஒரு இடம் தான், சின்ன கிளினிக் தான். நேரா வந்து பார்த்து உங்களுடைய இல்லற வாழ்க்கை நுழைங்க. சரியா? சரிங்க சார். உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ கவலைப்படாது, அதான் எப்பவுமே டெம்பராக நின்றுருக்கு அப்படித்தானே. காமச்சூடு அதிகம், காமத்தினுடைய இது வந்து அதிகம், அதை வீணடிக்கக்கூடாது. தேவைப்படும் போது வராமல் போயிடும். துப்பாக்கியில் தோட்டம் இருந்தால் என்ன செய்யும்? வெடிக்கும் இல்லையா? தோட்டம் இருந்தால் என்ன செய்யாது? என்ன செய்யாது? அப்படியே சும்மா பொட்டு துப்பாக்கி மாதிரி இருக்கும். பொட்டு துப்பாக்கியா? தீபாவளி துப்பாக்கி மாதிரி. தீபாவளி துப்பாக்கி வாங்கி என்ன செய்வோம் நம்ம? ரோல் வெடி போடுறோம்ல, அது ரோல் இருந்தால் தான் என்ன செய்யுது? வெடிக்குது. அது ரோல் இருந்தால் துப்பாக்கி வெடிக்குமா? வெடிக்காது. என்ன வித்தியாசம் ஆணுறுப்புக்கு இதுக்கும்? விதைகள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தால் மாமா அதான் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, ஆனால் விந்து ஒன்று வரலையே அதான், அப்படியே தான் வரலையோ, உடல் நல்லா திருப்தியாக இருந்துச்சு, அதான் நல்லா இருந்துச்சு. ஆனால் வயதானவர்கள் கூட கைப்பழக்கம் பண்ணுறாங்க தனியாக இருந்துக்கிட்டு நிறைய பேர். திருமண முடிந்தவர்கள் கூட நிறைய பேர் காமத்தை கடப்பிட முடியாமல் கைப்பழக்கம் பண்ணுற நிறைய இருக்காங்க. ஒரு அழைப்பை பார்ப்போம். ஹலோ, ஹலோ சார். சேலத்துலேருந்து புகழ் பேசுகிறேன் சார். சேலத்துலேருந்து புகழா? ஆமாம் சார். சொல்லுங்க மிஸ்டர் புகழ். சார் 1.5 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி. இருக்கட்டு. குழந்தை ஒன்று இருக்கு. சரி. ரொம்ப ஆடி ஆட்டம் நினைஞ்சு அடங்கி போயிரும் கடைசியில் இல்லையா? வயசா வயசாக அடங்கி போகும்ல. ஆடி ஆட்டம் என்ன சின்ன வயசில் என்ன எல்லாம் இப்போ அடங்கி போயிருக்கு. சின்ன வயசில் ஒருத்தர் ஆடி ஆட்டம் என்ன ஆட்டம் ஆனார்? ஆ,
இப்போ ஒன்றும் இல்லை. அஞ்சு முறை பண்ண டாக்டர், இப்போ ஒரு முறையே பண்ண முடியல, வீட்டில் ஓய்வு துரத்தி விட்டாப்புல. ஆ, அப்போ உடம்புகளில் கண்டிஷன் சரியில்லைன்னு அர்த்தம். செக்ஸ் பண்ணாதீங்க இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு கணை பெண்களே கணவரை வெறுக்கக்கூடிய காலகட்டங்களில் போயிடுது சில நேரங்களில். ஏன்னா சரியான முறையில் உடம்பு சரியான முறையில் இல்லை, உணர்வுகள் இல்லை, உறுப்புகளுடைய இயக்கங்கள் சரியில்லை, நல்ல சிகிச்சை இல்லை. அதில் ஒரு அழைப்பை நம்ம பார்ப்போம். ஹலோ. ஹலோ. எஸ் சார், கோயம்புத்தூர்லேருந்து ராஜு பேசுகிறேன். சொல்லுங்க மிஸ்டர் ராஜு. சார், எனக்கு என்ன டவுட், இப்போ இந்த பென்னிஸ் வந்துட்டு பெருசு பண்ணுறதுக்கு இப்போ மருந்தெல்லாம் பண்ணுறாங்களா? அது ரத்த ஓட்டத்தை தான் சரி பண்ணி மருந்து எடுக்கிறோம்பா. என்ன சார்? ரத்த ஓட்டம் சரியாக போகுதான் பார்க்கணும். ஓகே ஓகே. இல்லை இல்லை, பென்னிஸ் பெருசு பண்ணணும்னா அதுக்கு ஏதாச்சும் பெருசு பண்ணுன்னா அது வளர்ந்துலாம் வராதப்பா. வளர்ந்து எங்கிட்டு போகுது? வளர்ந்த போகுது எல்லாத்துக்கும். அந்த உள்ளுக்கில் ஏதாவது ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கான் பார்க்கணும். ஓடிருக்குள்ள புரியுதா? தேவையில்லாம கிறுக்கு வைத்தியம் பண்ணிடக்கூடாது. புரியுதா தம்பி? இல்ல செக்ஸுவல் பிரச்சனை அடிபடுச்சுன்னா மொத்த கதையும் முடிஞ்சிடும் வாழ்க்கை. அப்படியே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படி வரும்போதுல விளம்பரம், அந்த விளம்பரத்தில் நம்மள சேர்த்து போயிடுவானு வாங்க அப்படின்னு. புரியுதா? ஆமா. முன்னால எப்படி இருந்தீங்க தம்பி? நீங்க மருந்து சாப்பிட எப்படி இருந்தீங்க? இப்படி ஆயிட்டேன். புரியுதா? தேவையில்லாமக்கு. அதனால கவனமா சிந்திச்சு செயல்படுப்பா. அது உறுப்பு வளர்ந்துட்டு போகுது, அப்புறம் நல்லா இதாகுது, எல்லாம் பெருசாகுது அப்படின்னு எல்லாம் போய் அவ்வளமும். அந்த ரத்த ஓட்டம் சரியாக வருதா? விதையில் என்ன பாதிப்பு இருக்கா? ப்ராஸ்டேட்டில் என்லேஜ்மெண்ட் இருக்கா? அடுத்தால எல்லாம் எரு சுத்து வளையங்கள் என்ன? பூமி உருண்டை தான், சுற்றி தான் இருக்குது, கவலைப்படாங்க யாருமே. பூமி உருண்டை தான், சுற்றி தான் இருக்குது. நிகழ்ச்சி முடிய போதுன்னு யாரும் கவலைப்படாதீங்க. ஒரே இடம், ஒரே கிளினிக்கு, சென்னிட்டியர் மட்டும்தான். வந்து பார்த்தா வாழ்வு, வரலன்னா வீழ்ச்சி. வாழ்க்கை மரண ஓலம், மரண ஓலங்கள், மரண கோலங்கள். உயிர் இருக்கு டாக்டர், உடம்பில் உயிர் இருக்குது. ஆனால் உயிர் இருக்க வேண்டியதில் உயிர் இல்லை, உணர்வு இல்லை. ஆண்களுக்கு பெண்களுக்கு உயிர் இருக்குது, ஆனால் மாதவிடாய் சரியாக வரல. வந்தால் மாதவிடாய் ரொம்ப நாள் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் படுது. உடல் எடை அதிகமாக இருக்குது, தைராய்டு ஹார்மோனில் பாதிப்பு இருக்குது. ஃபெலோபி டியூப்பில் என்ன ஆச்சுன்னு தெரில, கருமுட்டை என்ன என்ன எங்கே தான் போச்சுன்னு தெரில. இதற்கெல்லாம் ஒரே பதில், சென்னை டி நகரில் அந்தோனி ஆரத்தி சாலையில் உள்ளதை சொல்லுகிறோம், நல்லதை செய்கிறோம். புறம் தூய்மையை நீரால் அமையும், அகந்தூய்மையை வாய்மையால் மட்டும்தான் காணப்படும். உண்மையை காசு கொடுத்து நம்ம வாங்க முடியாது எங்கேயும் போய். அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ சிகிச்சையில் உங்களுக்கு முழுமையான ஒரு பயனை, முழுமையான ஒரு நிறை வாழ்வை, முழுமையான ஒரு குழந்தை செல்வத்தை உருவாக்க எப்பொழுதுமே எங்களுடைய அந்தோனி அரசு வைத்தியசாலையுடைய இதய கதவுகள் காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை, ஞாயிறு காலை 10:30 2 மணி வரை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் நீடுழி காலம் வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாக காரணம். சிறு வயதில் தவறான முறையில் கனவிலும் சிறுநீரிலும் விந்து இழந்தவர்கள், ஆண் உறுப்பு சிறுத்தும் துவண்டும் போயிருத்தல், கைகால் நடுக்கம் ஏற்படுதல், விரைவில் விந்து நழுவுதல், நீர்த்து போதல், உயிரணுக்கள் குறைவாக இருத்தல், உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாமல் குழாயில் அடைப்பு ஏற்படுதல், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அடிக்கடி சிறுநீர் போவதால் ஏற்படும் உடல் பலகீனம், திருமணத்திற்கு பின்பு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருத்தல், திருமணத்திற்கு முன்பு தவறான பெண்கள் மற்றும் வயது அதிகம் உள்ள பெண்களிடம் உள்ள தொடர்பினாலும், பெண்களுக்கு மாதாந்திர வீட்டு விளக்கு சரிவர இல்லாமை, மாதாந்திர வீட்டு விளக்கின் போது வயிற்றுவலி, வெள்ளைப்படுதல், அரிப்பு, எரிச்சல், வேறு ஏதேனும் வீடி நோய் மற்றும் மன அழுத்தம் காரணமாகவும் ஆண்மை குறைவு ஏற்படும்.
டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 723, அட்ரஸ் நம்பர் 14/15, அக்பராபாத் செகண்ட் ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம், சென்னை, பிஹைண்ட் ஸ்ரீ ராகவேந்திரா கல்யாண மண்டபம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாபா ஸ்கூல், நியர் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். பஸ் ரூட் ஃப்ரம் சென்னை கோயம்பேடு, பஸ் நம்பர் 72C அண்ட் M27. டெஸ்டினேஷன் கோடம்பாக்கம் மீனாட்சி காலேஜ். ஃபார் காண்டாக்ட் 9841059194, 9841069194, 0444-485-5405. Consult the doctor and get the treatment.